Anna Sundari, team on stage. Or a fun Anna trailer a patho. If in the fun Anna team could interact pana vendi neram. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு கேதரிங்ல ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? குட் ஈவினிங் ஆல். அதே மாதிரி ஒரு வித்தியாசமான மேடையில் இன்னொரு காரணம், நீங்கள் சொன்ன மாதிரி சார்ல்ஸ் பிரபு என்னுடைய கோ டைரக்டர். ரொம்ப பெருமையான விஷயம், வயசாக போயிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ஸ் வந்து வரும்போது தான் பெருமை. அதில் முக்கியமான ஆள் சார்ல்ஸ் பிரபு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். ஷூட்டிங் வேலைக்காரனில் டாப் டு பாட்டம் பிரபுன்னு சொன்னால் அதில் எந்த விதமான மிகையும் இல்லை. முழுக்க முழுக்க வேலைக்காரன் நல்லா வர்றதுக்கு முக்கியமான காரணம் பிரபு. நான் வந்து இங்கே வர்றது வந்து அவனை வாழ்த்துறத தேங்க்யூ பிரபு. ஒரு பெரிய மேடையில் நீ வேலைக்காரனுக்கு செஞ்ச வேலைக்காக தேங்க்யூ. லவ்லி லவ்லி. ஏன்னா அவன் தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரெடி பண்ணி காலையில் ஃபோன் பண்ணி தம்பிக்கு வாங்க சார்னு சொல்லுவான், கரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவான். ரெடி பண்ணதுக்கப்புறமா இங்கேயும் கொஞ்சம் தப்பாக டைம் சொல்லிட்டான் எனக்கு. ஒரு 7:30 வாங்க சார்னு சொன்னான், சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிரபு வந்து லாக்டவுன்லேயே லாக் அப்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த டவுனை கூட அப்போ ஆக்கணும் பிரபு. ஏன்னா லாக் அப் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு சென்சிபிள் ஃபிலிம்னு சொல்லிட்டு. தளபதி படத்தில் வந்து ரஜினி கேட்பார், தேவா பழச்சிருவான் டாக்டர் சொன்னாரா இல்லை தேவா சொன்னான் சொல்லிட்டு. அந்த மாதிரி பிரபுவே சொல்லிட்டான், லாக் அப் விட அது பெட்டராக இருக்கு சார், இது நல்ல படம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை அவனுடைய கான்ஃபிடன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அது கொஞ்சம் ரேவான ஃபிலிமாக நான் பண்ணேன், அது பேர் வந்துச்சு, இது ரொம்ப கமர்ஷியலாக பண்ணியிருக்கேன்னு சொன்னால். ஸோ பீப்புள் ஹாவ் டு ட்ரை திஸ் கமர்ஷியல் ஃபிலிம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிமாக இருக்கும். தோடுது பார்க்கும்போது சில சீன்ஸ் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரபு. ஐஸ்வர்யா ராஜேஷ், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மை டைரக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம், ப்ரொடியூசர், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பிரபு. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். ஐஸ்வர் ராஜேஷ், இட்ஸ் ஸோ குட் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ குட் இட் இஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக சொப்பன சுந்தரி, சொப்பன சுந்தரிய கரையாட்டம் சொப்பன சுந்தரி மாதிரி அது இவங்க வச்சுருக்காங்க, நீங்கள் வச்சுக்கணும் வெளியே சொன்னதுக்கப்புறமா உங்கள் மனசில் ஆடியன்ஸ் மனசில் வச்சுக்கணும் சொப்பன சுந்தரிய. ஸோ அந்த டவுட் தான் சார் எல்லாருக்குமே இருக்கு, யார் வச்சிருக்கா இன்னைக்காவது அது கான்செப்ட் தெரிஞ்சிடணும் சார். உங்களுக்கு தெரியும் சுந்தரி ரிலீஸ் ஆன அப்புறமா ஆடியன்ஸ் மனசு வச்சிருப்பாங்க கண்டிப்பா. கண்டிப்பா சொல்லலாம். ஓகே சார், இவ்வளவு புகழ்ந்தீங்க உங்களுடைய சிஷியனை, ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க சார்? அட்வைஸா? தெரியல, இந்த படம் பார்த்துட்டு சொல்றேன் நான், நிறைய வருமா, நிறைய ப்ராமிஸ் இருக்கு மேல. நான் கொஞ்சம் கேட்குற பொறுமையாக தான் ஒன்றேன்னு சொல்கிறேன். இந்த சமீபத்திய ட்ரெண்ட் என்னன்னாக்கா, எங்கேயாவது படம் போய் மொக்கையான படம் பார்த்து யாராவது கேள்வி பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுற அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. மொக்க படம் பார்த்தா தப்பே கிடையாது. நீங்கள் வந்து படம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் போய் அந்த த்ரில்ல நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறது தான் சினிமா. அதெல்லாம் நாங்கள் பிழைச்சிட்டு இருக்கோம். ஸோ தெரிஞ்சாதான் போவோம், சத்தியம் பண்ணி ஆ படம் எல்லாம் சொல்லி அப்போ தான் நான் போவேங்கிற ட்ரெண்டை கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரிவ்யூஸால் எவ்வளோ நல்லது நடக்குது, ஆனால் அதே நேரத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபிலிம்ங்கிற ட்ரெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஒன்று இருந்தால் சூப்பர் ஹிட்டுக்கு, இல்லைனா ரொம்ப சின்ன படங்கள்லாம் ரொம்ப லோவாக என்ன சொல்ல போனால் அட்டர் ஃப்ளாப்ஸ் வருது இல்லை சூப்பர் ஹிட்ஸ் ஆகுது. ஸோ ஆவரேஜ் ஃபிலிம்ஸ் வர்றதுக்கு நீங்கள் எல்லா படத்தையும் விரும்பி ட்ரை பண்ணி பார்க்குறது அந்த சாமே அதான், தெரிஞ்சு தான் போகிறது சினிமா கிடையாது. தெரியாமல் உள்ளே போய் அந்த இருத்தாரைக்குள்ளே நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறது தான் சினிமா. ஸோ ப்ளீஸ் ஜட்ஜ் இந்த மாதிரி சின்ன படங்கள், சின்ன படம் சொன்னால் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சின்ன படம், சாரி இட்ஸ் அ பிக் ஃபிலிம் இன் அதர் வே. அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை, அதை நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன்.
கண்டிப்பா சார் ரிவ்யூவர்ஸ் சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்ச ரிவ்யூவர்ஸ் யாரா இருக்காங்களா ஸ்பெஷல் எல்லாரும் பிடிக்கும் எல்லாரும் பிடிக்கும் ஓகே சார் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டைரக்டர் ஆகி படங்கள் எடுக்கிறாங்க அண்ட் அவங்களுடைய டைரக்டரியே வந்து அதுக்கு ஏதோ நடிக்க வைக்கிறாங்க முக்கியமான கதாபாத்திரத்துல நீங்க வேற ஹேண்ட்ஸமா ஸ்மார்ட்டா இருக்கீங்க ஏதாவது நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் நீங்க ஏதாவது ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சிருக்கீங்களா நான் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல துரோகம் பண்ணிட்டேன் எனக்கு வெங்கட் பிரபுக்கு சான்ஸ் கொடுத்தேன் லெட்டப்ல எனக்கு தரல அது வந்து வாய்ப்புகள் அந்த கார் இங்க இருக்கு நைஸ் ஹியர் வி கோ சொப்பன சுந்தரி அண்ட் ரொம்ப முக்கியமான அவங்களை நம்ம மிஸ் பண்றோம் ப்ரொடியூசர்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பாலாஜி அவர்கள் விவேக் ரவிச்சந்திரன் அவர்கள் and Deepa Avargal, please join us on stage. Please. Can I have Sindhan Avargal on stage?